கவனிடகனா எண்ணியல் கணக்குகள், என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கு, என்எம்எம்எஸ்க்கு, டிஎன்பிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும்டாக்கண்ணா. நம்ம வந்து எயித்துல படிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க நீங்க கொஞ்சம் ஸ்பீடா பாத்துக்கோங்க. இப்ப கவனிடகண்ணா, 33 - x = 12 - 2x அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்ன? இப்ப 4 விடை கொடுத்துருக்காங்க, இதுல எது சரியான விடைன்றத நீ தேர்ந்தெடுத்து எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க, இஃப் 33 - x = 12 + x தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 4ல இந்த எது வந்து கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிச்சு. இப்ப கவனிடாகனா, ஃபர்ஸ்ட் கணக்கை எழுதிக்கும் சரியா. 33 - x = 12 + 2x மதிப்பு கண்டுபிடிக்கணும். எதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்? எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப முத எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், அதாவது ஒத்த உறுப்புகள், புரிஞ்சுதாடி என்ன லைட் டேர்ம்ஸ், இதை ஒரே பக்கமா கொண்டு வந்துக்கலாம். இப்ப உனக்கு வந்து டவுட் வரும், மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தா பரவாயில்லையா, இல்ல இந்த பிளஸ் 2x இந்த பக்கம் கொண்டு வந்தா பரவாயில்லையா, இது இடது கை பக்கம் இது வலது கை பக்கம், LHS RHS சரியா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கவனி, இந்த மைனஸ் எக்ஸ் இருக்குது இல்ல, LHSல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் எக்ஸ RHS கொண்டு வரேன். இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் எக்ஸ் எங்க கொண்டு வர, வலது கை பக்கம் கொண்டு வரேன் சரியா டாக்கண்ணா. அப்ப இங்க முத என்ன இருக்குது அப்படின்றத நீ எழுதிக்கோ. இங்க என்ன இருக்குதுன்றத நீ என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். கவனி, 33 நல்லா கவனிக்கணும், ஈக்குவல் டு இங்க இருக்கிற மைனஸ் எக்ஸ் என்ன ஆகுது, இந்த பக்கம் போகுது. அப்ப நீ இந்த பக்கம் என்ன இருக்குதோ அதை அப்படியே முத எழுதி கொடுக்கணும். நான் தான் சொல்றேன்ல, ஓட்டி தேர்வுனா உடனே லேபிள் முயற்சி செய்யற குழந்தைங்க செய்யக்கூடாதுன்ற அர்த்தம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், 33 எழுதிக்கிட்டேனா, 12 - 2x அப்படியே எழுதிக்கிட்டேனா, இந்த மைனஸ் எக்ஸ் இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் எக்ஸ் வலது கை பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறுது, பிளஸ் எக்ஸா மாறுது. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா உனக்கு? கிடையாது. அடுத்தது கஷ்டம் இருக்குதா? இல்ல கண்ணு. என்னடா கண்ணா கஷ்டம், மைனஸ் எக்ஸ்ன்றது இந்த பக்கம் பிளஸ் எக்ஸா மாறுன்றது புரியுமா புரியாதா? ரைட்டா. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த 12, புரியுதா அடிக்கணும், இங்க 12 இருக்கா, இந்த 12 நான் என்ன பண்ண போறேன், இந்த பக்கம் கொண்டு வரேன். அதாவது RHSல இருக்கிறது LHSக்கு போகுது, வலது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிளஸ் 12 இடது கை பக்கம் போகுது. அப்ப இடது கை பக்கம் போச்சுன்னா அது என்னவா மாறும், மைனஸ் 12 மாறும் சரியா அடிக்கணும். பிளஸ் 12 RHSல இருக்குது, அது LHS போகும்போது மைனஸ் 12 மாறுது, மைனஸ் 12 மாறும். இப்ப இங்க என்ன மீதி இருக்குது, 2x + x. ரொம்ப அடிப்படையில இருந்துதான் சொல்லியே நான் தரேன். இப்ப 33ல் 12 கழிக்கணும், நல்லா கவனி. தெரியலன்னா இப்படி போட்டு கழி, 33 - 12. 3ல் 2 போச்சுன்னா 1, 3ல் 1 போச்சுன்னா 2. அப்ப என்னது, 21. 2x - x ஒத்த உறுப்புகளை என்ன பண்ணலாம், நம்ம கூட்டலாம். லைக் டேர்ம்ஸ் கேன் பி ஆடட் ஆர் சப்ட்ராக்டட் இல்லையா. 2x + x என்னது, 3x. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் வேணும், நல்லா கவனிங்க இதுல. அப்ப என்ன பண்ணா, எக்ஸ் இங்க வச்சுக்கோ. 3x-னா என்ன அர்த்தம்னா, 3 × x அர்த்தம். அப்ப இந்த 3 எதுல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. அப்ப இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த 3 வலது கை பக்கம் போனா என்னவா மாறும், வகுத்தல் 3 மாறும். மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற 3 இந்த பக்கம் போகும்போது என்ன வருது, டிவிஷன் 3 மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு 21/3. அப்ப என்ன வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு. 1 - 3 - 3 என்னது, 7 - 3 = 21. டக்குன்னு தெரியலையா, நான் சொல்லியிருக்கேன், 2, 5 இதெல்லாம் டக்குன்னு தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியணும். 5 - 3 = 15, 6 - 3 = 18, 7 - 3 = 21. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அடிக்கணும், 7 சரியாடா கண்ணா. இப்ப பாரு, இதுல இப்படிதான் செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல, இந்த கணக்கு எப்படி எல்லாம் செய்யலான்னு பாரு, உன்னுடைய திறமையை பொறுத்துதான் கணக்கு. வேகமா செய்யணும் அப்படின்னா ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இங்க கவனிங்க, இந்த கணக்கை மறுபடியும் எழுதுறேன். 33 வேற கலர்ல இருக்கலாம் சரியா. அப்போ உனக்கு கொஞ்சம் கிளியரா கவனி. இப்ப பாருங்க, 33 - x = 12
பிளஸ் ரெண்டு எக்ஸ். இப்ப நல்லா கவனி, நான் என்ன பண்றேன், இந்த மைனஸ் எக்ஸை இங்க கொண்டு போறேன், இந்த பிளஸ் பன்னெண்டு இந்த பக்கம் கொண்டு வரேன். ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிருமா? 33 மைனஸ் 12 ஈக்குவல் டு 2x பிளஸ் எக்ஸ். டக்குன்னு முடிஞ்சிருதா? ஒரே வரியில முடிஞ்சிருதா? நான் திரும்ப சொல்றேன், நான் யாருன்னா படிக்கிற குழந்தைங்கதான் வந்து போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நமக்கு அடிப்படை கருத்துல இருந்து கத்துக்கிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட போடலாம் அப்படின்றது குழந்தை வந்து தன்னம்பிக்கை வரணும்ன்றதுக்காக அப்படி சொல்லித்தரேன். இப்ப 2x பிளஸ் எக்ஸ் என்னடி கண்ண 3x. இப்ப 33ல 12 போச்சுன்னா என்னது 21. அப்ப என்னது இங்க அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 21/3. அப்ப என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 7. இப்படியா? இந்த இடத்துல அதே மாதிரி அப்படிதான். நல்லா கவனிங்க, 21 ஈக்குவல் டு 3x இருந்துச்சா, இங்கேயும் டிவைடட் பை 3 போடலாம், இங்கேயும் டிவைடட் பை 3 போடலாம். அப்ப இந்த 3 கேன்சல் ஆயிடுமா? அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸ். 3 தான் கேன்சல் ஆகுது, எக்ஸ் இல்ல. 3 கேன்சல் ஆச்சுன்னா இங்க என்ன எக்ஸ். அப்ப 3 7 3 21 டக்குன்னு தெரியுதா கண்ணே? இது இந்த பக்கம் கொண்டு வந்திருந்தேன், இங்க என்ன பண்ண, இங்க இப்படி டிவைடட் பை 3 போட்டேன். அதே மாதிரிதான் இதுலயும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இது அடுத்த கலர்ல செய்யறப்ப எப்படி எல்லாம் செய்யலாம் நீங்க அப்படின்றத பாரு. இங்க பாரு அடுத்தது, 33 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12 பிளஸ் 2x. நல்லா கவனி இந்த இடத்துல என்ன பண்ணலாம். இப்ப இங்க மைனஸ் எக்ஸா, 33 மைனஸ் எக்ஸ் இருக்கா, எனக்கு இந்த எக்ஸ் போகணும், கேன்சல் ஆகணும். அப்ப இந்த பக்கம் என்ன பண்றேன், பிளஸ் எக்ஸ் போடும். அதே மாதிரி இப்படி இதை இடது கை பக்கம் பிளஸ் எக்ஸ் போட்டோம்னா அப்ப வலது கை பக்கமும் என்ன போடணும், பிளஸ் எக்ஸ் போடணும். 12 பிளஸ் 2x பிளஸ் எக்ஸ் என்ன வரும் 21 3x 21 21 7. பாத்துக்கோங்க, இந்த ஒரு கணக்கை எப்படி எல்லாம் செய்யலான்னு நினைச்சு நீங்க நினைச்சிருப்பீங்க. என்னடா இது, ஒரு சின்ன கணக்கு மிஸ் வந்து இதுக்கு ஒரு வீடியோவா போடுறாங்களான்னு கிடையாது பாரு. இப்ப இங்க ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ப்ரௌன் கலர்ல ஒண்ணு இருக்குதா, ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கா, இந்த இடத்துல செய்யறத ரெண்டு விதமா செஞ்சு கொடுத்தேனா நானு, புரியுதாடா கண்ணே? அதனால போட்டித் தேர்வுன்றது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்றத பாக்கணும். அதே மாதிரி முடியாத குழந்தை நம்மளால போட்டித் தேர்வு செய்ய முடியலன்ற எண்ணத்தையும் கைவிடணும். அதுக்காக இப்ப இது மாதிரி போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும், சரி மிஸ் தொடக்கத்துல சொல்லி கொடுத்தாங்க நான் கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், என்னுடைய திறமை கத்த மாதிரி வேகத்தை அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அது மாதிரி கத்து நல்ல விதமா போட்டு போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள். சரியாடா கண்ணா?